இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெள்ளத்தை சமாளிக்க அனைத்து நிறுவனங்களுக்கும் உத்தரவு. ஃபடிலா. எதிர்வரும் வெள்ள பேரிடரை குறிப்பாக கிழக்கு கரை மாநிலங்களில் வெள்ள நெருக்கடியை எதிர்நோக்குவதற்கு முன் அது தொடர்பான ஆயத்த நடவடிக்கைக்கு தயாராகும்படி அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் துறைகளின் அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் உத்தரவிட்டுள்ளார். கூட்டரசு அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வளங்கள் மற்றும் தளவாடங்களை நிர்வகிப்பது போன்ற விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதோடு உதவி வழங்குபவர்களும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையே விரிவான ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியம். குறிப்பாக பள்ளிகளில் உள்ள தற்காலிக நிவாரண மையங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவதில் முன்கூட்டியே தயாரா இருக்க வேண்டும் என ஃபடிலா யூசுப் அறைகூவல் விடுத்தார். வெள்ள நெருக்கடியில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சமூக நலன்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட அலுவலகங்கள், பொது தற்காப்பு படை, சமூக நலத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை போன்ற தரப்பினரும் வெள்ள நெருக்கடி காலத்தில் விவேகமான முறையில் செயல்பட வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஊழல் போதைப்பொருள் குற்ற செயல்களில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் உடனடி இடைநீக்கம். ஊழல் மற்றும் போதைப்பொருள் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் எந்த நிலை போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படாமல் இருந்தாலும் உடனடியாக பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இது போலீஸ் படை தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் கட்டளை என கூறியுள்ளார் பினாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ கவு காங்சின். போலீஸ்காரர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என போலீஸ் படை தலைவர் தான்சி ரசருடின் ஹுசேன் அண்மையில் நடந்த ஒரு சந்திப்பில் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். சில குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் ஊழல் மற்றும் போதைப்பொருள் குற்ற செயல்கள் அதிகமாக நிலவுவதால் அதை துடை துடைக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். அவ்வகையில் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படாமல் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அவர் உறுதியாக கூறினார். பெண் கேடி உதவியாளர் மானபங்கம் இரண்டு இராணுவ உயர் அதிகாரிகளிடம் விசாரணை. தான் மானபங்கப்படுத்தப்பட்டதாக அலோர் காஜா கோல்ஃப் கிளப்பை சேர்ந்த 21 வயது பெண் கேடி புகார் செய்ததை தொடர்ந்து இரண்டு இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டாக்டர் ஜைனல் சமா தெரிவித்துள்ளார். குற்றவியல் சட்டத்தின் 354வது பிரிவின் கீழ் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 52 மற்றும் 51 வயதுடைய அந்த இரண்டு அதிகாரிகளும் நெகிரி செம்பிலானை சேர்ந்த இராணுவ முகாமை தளமாக கொண்டவர்கள் என ஜைனுல் சமா தெரிவித்தார். அக்டோபர் 5ஆம் தேதி அந்த பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். மறுநாள் அன்று வாக்குமூலம் அளிப்பதற்காக இரண்டு இராணுவ அதிகாரிகளும் அழைக்கப்பட்டதாக அவர் கூறினார். எனினும் இந்த சம்பவத்தை தாம் பார்க்கவில்லை என 35 வயதுடைய சக தொழிலாளியான பெண்ணும் புகார் செய்துள்ளார். தங்களிடையே இதற்கு எதிராக போலீஸ் புகாரை மறுத்து இரண்டு இராணுவ அதிகாரிகளும் புகார் செய்துள்ளதாக சைனால் சமா தெரிவித்தார். முதியவர் கண்ணன் கொலை, தமிழ்செல்வன், விக்ரம், சாரிம், உமர் உட்பட நால்வர் மீது குற்றச்சாட்டு. பாலிங்கில் 71 வயது முதியவர் எஸ் கண்ணன் என்பவரை கொலை செய்ததாக 25 வயது கே தமிழ்செல்வன், 33 வயதுடைய சி விக்ரம், 33 வயதுடைய வி மற்றும் 21 வயதுடைய எஸ் காரிம் உமர் ஆகிய நால்வர் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது. அந்த நால்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி கோலாக்கெட்டில் தாமான் தேசா பினாராவில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக பாலிங் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 ஆண்டுகளுக்கும் குறையாமல் தண்டனை விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு டிசம்பர் 14ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என நீதிபதி நஜ்வா சேமாட் தெரிவித்தார்.
12 ஆண்டுகளுக்கு பிறகு உலக போலிங் போட்டியில் மலேசியாவின் நதாஷா தங்கம் வென்றார். உலக போலிங் போட்டியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவின் நதாஷா முகமது ரோய்லான் தங்கம் வென்றார். குவைத்தின் சால்மியா நடைபெற்ற உலக போலிங் போட்டியில் 27 வயதுடைய நதாஷா இறுதி சுற்றில் சம மலேசிய போட்டியாளரான சின் லே ஜென்னை 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் வீழ்த்தினர். நதாஷா மொத்தம் 259 பின்களை சாய்த்து அந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்தார். இரண்டாவது இடத்தை பெற்ற லே ஜென் வெள்ளி பதக்கத்தை பெற்றார். இப்போட்டியில் தென்கொரியாவின் இரு வீராங்கனைகள் வெண்கல பதக்கத்தை வென்றனர். உண்டியல் பணத்தை திருடிய ஆடவனுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஜொஹூர் உலுத்ராமில் உள்ள உணவகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நன்கொடைக்காக வைக்கப்பட்டிருந்த உண்டியல் பணத்தை திருடிய ஆடவனை போலீஸ் தீவிரமாக தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட ஆடவன் அந்த உணவகத்தில் பணம் செலுத்தும் பகுதிக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள 5 உண்டியல்களை திருடி சென்றதாக செரி அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஷுஹைமி இஷாக் தெரிவித்திருக்கிறார். அன்றைய தினம் மதியம் 2 குறித்து விசாரணை உணவகத்தின் 57 வயது உரிமையாளரிடம் போலீசார் புகார் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். அந்த சந்தேக பேர்வழி பணம் இருந்து 5 உண்டியல்களை திருட சென்றுள்ளார். அதனால் 300 ரிங்கிட் வரை தமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர் தமது புகாரில் தெரிவித்துள்ளார் என முகமது சஹிமி தெரிவித்தார். 100 மில்லியன் ரிங்கிட் அரிசி விநியோக மோசடியை MACC கண்டுபிடித்துள்ளது. கெடாவில் உள்ள அரிசி விநியோக நிறுவனம் 100 மில்லியன் ரிங்கிட் மோசடியில் ஈடுபட்டுள்ளதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கண்டுபிடித்துள்ளது. அந்த அரிசி விநியோக நிறுவனம் நடத்திய மோசடி நடவடிக்கைகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கண்டுபிடித்துள்ளது. நாட்டின் முக்கிய உணவு விநியோகம் மற்றும் விற்பனையை இது சீர்துளைத்துள்ளது. தீபகற்ப மலேசியாவில் அரிசியை விநியோகிப்பதற்காக ஆண்டுக்கு 100 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள அரிசி விநியோகத்திற்காக அரசுக்கு சொந்தமான விவசாய நிறுவனத்திடம் இருந்து அந்த நிறுவனம் உடன்பாட்டை கொண்டுள்ளதாக MACC நெருக்கமான தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திடப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் அந்த நிறுவனம் 30 மில்லியன் ரிங்கிட் வங்கி கடனை பெற்றதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் தவறான தகவல்கள் அடங்கிய ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. 100 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஆண்டுக்கு 28,000 டன் அரிசி கொள்முதல் மற்றும் விநியோகத்தை உறுதி செய்ய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவருடன் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் சதி செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அரிசியை அந்த நிறுவனம் வழங்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை MACC மூத்த விசாரணை இயக்குனர் ஹிசாமுடீன் ஹாசிம் உறுதிப்படுத்தினார். அண்டை வீட்டுக்காரர் மீது கோபம். அவரது வீட்டிற்கு முன் சொந்தமாக தயாரித்த வெடிமருந்தை வெடிக்க செய்த ஆடவன் கைது. எப்பொழுதும் தம்மை கேலியாக பேசும் அண்டை வீட்டுக்காரர் மீது கோபம் கொண்ட ஆடவன் ஒருவன் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருக்கும் அவரது வீட்டிற்கு முன் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிமருந்தை வெடிக்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாக்மண்டின் பகுதியில் உள்ள தாமான் இந்தா அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அந்த வெடிப்பால் சம்பந்தப்பட்ட வீட்டின் நுழைவாயில் கிரிகளும் நடைபாதையில் சேதமும் அடைந்தது. எனினும் அச்சம்பவத்தில் உயிருள்ள சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சொந்தமாக வெடிமருந்தை தயாரித்து வெடிக்க செய்த 32 வயது ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளதை செபரங்பிறை உத்தாரா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அஸ்ரி சாபிக் உறுதிப்படுத்தினார். அவனது வீட்டை சோதனையிட்ட போது சொந்தமாக தயாரிக்கப்பட்ட மேலும் ஒரு வெடிமருந்தும் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கைதான ஆடவனுக்கும் இதர குற்ற செயல்களுக்கும் தொடர்பு உள்ளதா எனும் கோணத்தில் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விற்காத தர்பூசணி பழங்களை காலில் மிதித்து சேதப்படுத்தும் விவசாயி வைரல். கொந்தளிக்கும் இணையவாசிகள். தாம் அறுவடை செய்த தர்பூசணி பழங்களுக்கு கிராக்கி இல்லாததால் சினமடைந்த விவசாயி ஒருவர் அவற்றை காலில் மிதித்து சேதப்படுத்திய சம்பவம் சமூக ஊடக பயனர்களின் கண்டனத்தையும் எதிர்மறையான கருத்துக்களையும் பெற்று வருகிறது. கிழக்கு ஜாவா பன்யு வாங்கியை சேர்ந்த அந்த விவசாயி பாதியாக வெட்டப்பட்ட தர்பூசணியை மிதித்து நாசப்படுத்தும் காணொலி டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வைரலாகி உள்ளது.
தர்பூசணி விலை மோசமாக வீழ்ச்சி அடைந்து அது விற்காமல் போனது தொடர்பில் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் அந்த விவசாயி அவ்வாறு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த விவசாயியின் செயலை கண்டித்து இணைய பயனர்கள் தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அந்த பழங்களை மிதித்து சேதம் செய்ததற்கு பதிலாக உள்ளூர் மக்களுக்கு அதனை தானமாக வழங்கி இருக்கலாம், அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என இணைய பயனர் ஒருவர் பதிவிட்டுள்ளார். எனினும் தர்பூசணி விதைக்காக அந்த பழங்களை மிதித்திருக்கலாம் எனவும் சிலர் அந்த விவசாயியின் செயலை தற்காத்தும் பேசியுள்ளனர். தொலைபேசி மோசடி கும்பலிடம் சிக்கிய 43 மலேசியர்கள் மீட்பு. தொலைத்தொடர்பு மோசடியில் ஈடுபட்ட ஆழ்கடத்தல் கும்பலிடம் சிக்கிய 43 மலேசியர்கள் பெரு போலீஸ்காரர்களால் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெரு தலைநகர் லிமாவில் உள்ள லா மொலினாவில் உள்ள ஒரு வீட்டில் அக்டோபர் 7 சோதனை நடத்திய பெரு போலீசார் அனைத்து 43 மலேசியர்களையும் கண்டுபிடித்ததாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை லிமாவினால் உள்ள மலேசிய தூதரக அதிகாரிகள் சந்தித்ததோடு அவர்கள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அவர்கள் மலேசியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த கும்பலிடம் மலேசியர்கள் எப்படி சிக்கினார்கள் மற்றும் அவர்கள் எப்படி பெரு நாட்டில் நுழைந்தனர் என்றும் கூடுதல் விவரங்கள் எதுவும் இன்னும் வெளியிடப்படவில்லை. 3 சூரிய கரடிகள் நடமாட்டத்தினால் 300 மேற்பட்ட கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கிளந்தான்குவா முசாங்கில் உள்ள கம்போங் ஜராக்கில் கடந்த 2 காலமாக 3 சூரிய கரடிகள் சுற்றித் திரிவதை தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் 3000 மேற்பட்ட மக்கள் அச்சத்திலும் கவலையிலும் உள்ளனர். சம்பந்தப்பட்ட கரடி ஒன்று கிராமவாசியின் வீட்டிற்கு அருகில் உள்ள ராம்புதான் மரத்தில் கூடி கட்டியிருப்பதால் தங்களது கவலை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அந்த கரடிகளில் ஒன்று தமது வீட்டின் ராம்புதான் மரத்தில் கட்டியிருக்கும் கூட்டிலிருந்து வெளியே சர்வசாதாரணமாக நடந்து சென்றதாக 48 வயதுடைய ஸ்ரீபாணி சாக்கியா தெரிவித்தார். முதலில் மரக்கிளைகள் உடைந்து விழும் சத்தம் கேட்டது. பின்னர் வீட்டிற்கு பின்னால் சென்று பார்க்கும்போது குழந்தைகள் அழைத்த போது ஒரு கரடி எழுந்து நின்று ஒரு வளர்ந்த மனிதனை போல உயரமாக நடப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டதாக அவர் கூறினார். விடியற்காலையில் இருட்டு வேளையில் கிராமவாசிகள் தொழுகைக்கு செல்லும் போது அவர்களை அந்த கரடிகள் தாக்கும் அபாயம் இருப்பதாகவும் ஸ்ரீபாணி கூறினார். கடந்த வாரம் அந்த கரடிகளை பிடிப்பதற்கு பெருகிலித்தான் எனப்படும் பூங்கா வனவிலங்கு துறை பொறி வைத்த போதிலும் அந்த கரடிகள் இன்னும் பிடிபடவில்லை என கிராமவாசிகள் தெரிவித்தனர். பழமொழிகளை கூறி விளக்கம் அளித்து இணைய வாசிகளை அசத்தும் மலேசிய பேக்செக். பல்வேறு கலாச்சாரங்கள் கலந்திருக்கும் மலேசியாவில் மக்கள் எவ்வாறு பல மொழிகளில் பேச முடியும் அல்லது பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த மலாய் முதியவர். பேரா குவாலதுராவில் உள்ள லாடாங்குலா தோட்டத்தை சேர்ந்த மண் எனும் அந்த முதியவர் சரளமாக தமிழில் பேசி அனைவரையும் கவர்ந்து வருகிறார். குறிப்பாக தமிழ் பழமொழிகளை விளக்கும் போது மண் கொஞ்சமும் சிரமமின்றி பயன்படுத்தும் சில உன்னதமான தமிழ் சொற்கள் அவரை தனித்துவமாக காட்டுகின்றன. நம்மில் பலர் அன்றாட உரையாடல்களில் அதிகம் பயன்படுத்தாத ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்ற பழமொழியை மண் தெளிவாக விளக்கும் காணொளி இப்போது வைரலாகி வருகிறது. அதில் அப்பொழுது பழமொழிக்கு அவர் தரும் விளக்கம் அவ்வளவு அழகு. வேறொரு மொழியை பேசுவது என்பது இன்று சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் அந்த மொழி சார்ந்தவர்களின் பழமொழிகளையும் அவற்றின் கலாச்சார முக்கியத்துவத்தையும் நன்றாக அறிந்து வைத்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி பிற இனத்தவர்களின் மொழியையும் அதன் சிறப்பையும் நன்கு அறிந்து வைத்திருக்கும் அவர் உண்மையிலேயே ஒரு மலேசியர்தான்.